الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்றும் நிகரட்ட அன்புடையோனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் சலவாத்தும் சலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தாரிக் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களில் முக்கியமான ஒரு சஹாபியாக திகழ்ந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவினுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைய உரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில், நம்முடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய, சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கு பெரும்பகுதியாக தெரியாமல், மக்களுக்கு மத்தியில் கூறப்படாமல் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த சமூகத்தில் முதல் சமூகமாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அருளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்துக்குரியவர்கள் தான் உத்தம சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய தியாகங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், மார்க்கத்தை பின்பற்றுவதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேகம், இதுவெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நபித்தோழராக விளங்கியவர் தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய இயற்பெயர் என்னவென்று சொன்னால் முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகன்தான் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயராக அபு அப்து ரஹ்மான் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுல் அமவி அல் குரஷி, உமையாக்களாக அறியப்பட்ட குரஷியுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுத்துவதற்கு முன்னால் 7 வருடங்கள் என்றும், 5 வருடங்கள் என்றும், 13 வருடங்கள் என்றும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே பிறக்கிறார்கள், மக்காவிலே பிறக்கிறாங்க. இந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு சிறப்பை பெறுகிறார் என்று சொன்னால், அவர்கள் எழுதுவதற்கும் அதேபோல கணிதத்தையும் கற்றவர்கள். அதில் ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதேபோல ஃபத்ஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஏற்றுக்கொண்டு சாதிசுல் குலஃபா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் வந்து 6வது ஹலீஃபாவாக அறியப்பட்டவர் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அதேபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய
சிரியா அந்த ஷாமுடைய தேசத்தில் அவர் உமையாக்களுடைய ஆட்சியை நெருவதற்கு காரணமாக இருந்தவரும் மாவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவளுடைய சகோதரர்களாக நாம் பார்க்கின்ற பொழுது மூன்று சகோதரர்களை பார்க்கிறோம். யசீத், உத்பா, அன்பசா என்று சொல்லக்கூடிய மூன்று சகோதரர்கள். அதேபோல அவருடைய சகோதரிகளாக நாம் பார்க்கின்ற பொழுது உம்முல் மோமினீன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தான்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஹபீபா, உம்முல் ஹக்கம், இஸ்ஸா, உமைமா, இந்த நான்கு சகோதரிகள் அவருடைய சகோதரிகள் என்ற செய்தியும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த ஃபத்தே முக்காவுக்கு முன்னாடியே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவருடைய தந்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவருடைய தாய் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஹிந்தாவும், அதேபோல அவருடைய சகோதரர் யசீத், மகனும் யசீத் தான், சகோதரரும் யசீத், யசீத் ஆகிய இவர்கள் அனைவருமே இந்த ஃபத்தே முக்காவுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில், ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடக்கிறது, அந்த உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை நோக்கி வர்றாங்க, உம்ரா செய்வதற்கு வருகிறார்கள், காஃபிர்களால் தடுக்கப்படுகின்றார்கள், ஹுதைபியா என்ற இடத்துல தடுக்கப்படுகிறார்கள். அப்படி தடுக்கப்படுகின்ற பொழுது ஹுதைபியாவில் ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது, காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. அதில் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒப்பந்தங்கள் அங்கே மொழியப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதில் கையெழுத்தும் போடுறாங்க. அப்போ அந்த உடன்படிக்கின்ற பொழுதே மாவியர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த ஹுதைபியாவுடைய நேரத்திலேயே இஸ்லாம் என்னுடைய உள்ளத்தில் சென்று விட்டது. அப்படி இஸ்லாம், அந்த இஸ்லாத்தை தழுவ வேண்டும்ங்கிற நல்ல எண்ணம் எனக்கு வருகின்ற பொழுது என்னுடைய தாய் ஹிந்தாவிடத்தில், நான் ஹிந்து இடத்துல போய் சொல்கிறேன். அப்போ தாய் சொல்கிறாள், ஈயாக்க அன் துஹாலிஃப அபாக்க, உன்னுடைய தந்தைக்கு நீ மாறு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா, ஏன் இவ்வாறு செய்கிறாய், இவ்வாறு நீ முடிவெடுத்தாய் என்று சொன்னால் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், எங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கவும் செய்கிறார். இவர் இஸ்லாத்தை விரும்புகின்ற பொழுது அவருடைய தந்தை அபூ சுஃபியான் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாள். பின்னாடி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க. அப்போ இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே மறைத்து கொண்டிருக்கிறார்கள். மறைத்து எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ள, ஃபத்ஹே மக்காவில், மக்காவுடைய வெற்றியினுடைய நேரத்தில் மக்காவுக்குள்ள வருகின்றார்களோ அப்பொழுது தான் தன்னுடைய இஸ்லாத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தோடு வெளிப்படுத்தினார்கள், பகிரங்கப்படுத்தினார்கள் என்ற வரலாற்றையும் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதேபோல் அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய படையில் மிக ஒரு சிறப்பு பெற்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தனுடைய காலத்தில் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு முஆவியா ரலியல்லாஹு தலான் அவர்களை படையினுடைய தளபதியாக ஆக்கின்றார்கள். ஒரு கமாண்டராக, ஒரு படையை வழிநடத்த செல்லக்கூடிய ஒரு தளபதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தலான் முஆவியா ரலியல்லாஹு தலான் ஏற்படுத்தினார்கள். இவருடைய அந்த படையின் தலைமையில் தான் அன்றைக்கு இருந்த சைதா, அதேபோல் அரக்கா, ஜுபைல், பைரூத் போன்ற இந்த நாடுகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது என்ற செய்தியும் வரலாற்றிலே பார்க்கிறோம். அடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தனுடைய ஆட்சிக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர்லா தனுடைய ஆட்சி, அந்த ஆட்சியின் போதும் வாவியா ரலியல்லாஹு தனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக, தளபதியாக நியமிக்கப்படுகின்றார்கள். இங்கே உருதுன் என்று சொல்லக்கூடிய ஜோர்டானுக்கு, அங்கேயும் இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதற்கு காரணமாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த தலைமை அங்கே செயல்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அப்போவும் ஆட்சி தலைவர், அவர்கள் அப்போதும் தளபதியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகாரியாக பொறுப்பு சாட்டப்படுகிறது. அப்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா, அந்த சிரியாவிலேயே போய் நினைச்சாங்க, ஆட்சியாக ஆட்சி நடத்துகிறார்கள், மக்களுக்கு நினைச்சிருக்க அதிகாரியாக விளங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்படி கொல்லப்படுகின்ற பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அடுத்த ஹலீஃபாக வரக்கூடிய அரிதுல்லா தஆலா அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்படுகிறது. என்ன மனக்கசப்பு என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும்,
உண்மையான குற்றவாளிகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அலில்லா தனாவோடு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் மனக்கசப்பாகி அவர்களுடைய வாழ்க்கை சென்றது என்பதையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அபு சுஃபியான் ஒரு நாள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாவீரல்லா தன்னுடைய தந்தை இவர் சிறுபிராயத்தில் இருக்கின்ற பொழுதே சொல்கின்றார், இன்ன இப்னி ஹாதல் அதீம் அர்ராஸ், இதோ என்னுடைய இந்த மகன் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவனாக வருவான் என்று சொல்கிறார்கள். என்னுடைய இந்த மகன் என்னுடைய மகன் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக வருவார் என்று சொன்ன உடனே அவருடைய மனைவி ஹிந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறார்கள், அவர் அவருடைய சமூகத்திற்கு மாத்திரம்தான் தலைவராக வருவாரா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் தலைவராக வரமாட்டாரா என்று சொல்லி அவரை சில வார்த்தைகளால் சபித்தார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய தாய் ஹிந்தோடு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். சிறுபிராயத்தில் அவர் கால் இடறி கீழே விழுகிறார். விழுந்த உடனே அவருடைய தாய் சொல்கிறார், கும்லா ரஃபாக்கல்லா, எழுந்திரி, அல்லாஹ் உன்னை உயர்த்த மாட்டான் என்று சில வார்த்தைகளால் திட்டுகிறார்கள். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்து கேட்கிறார், லிம தகூலுயின் அலகு, எதற்காக வேண்டி உன்னுடைய மகனை நீ திட்டுகிறாய் என்று சொன்ன உடனே அவள் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹ் இன்னி லா அலுன்னுஹு சயுதவ் சயுசவ்விது கௌமஹு, அவருடைய கூட்டம் அவரை தலைவராக ஆக்கும் என்று நான் விரும்புகிறேன், அல்லாஹ் மேல சத்தியமற்று நான் சொல்கிறேன், அவரை அவருடைய சமூகம் தலைவராக ஆக்கும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போது அந்தவளுடைய தாய் சொல்கிறார், ஃபகால தலா ரஃபாஹுல்லா இன்லம் யு சவ்விது இல்லா கௌமுஹு, இவருடைய சமூகம் மாத்திரம் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஒட்டுமொத்த அரபு மக்களும் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய தாய் சொன்னார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியே முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு சென்று கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் ஏழ்மையாக இருந்தாலும் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக பிற மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான திர்ஹம்களை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயறாங்க, அன்பளிப்பாக நிச்சயறாங்க, கொடுத்து விடுறாங்க. ஆனால் இப்போ வல்லாஹி மா அம்சத் ஹத்தா ஃபரக்தஹா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பிலிருந்து எந்த காசையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை என்ற வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். அதேபோல் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குடும்பத்தோடு, ஆலு பைத் என்று சொல்லக்கூடிய அஹ்லு பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோடு அதிகமான ஒரு நட்பையும் பாசத்தையும் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மர்ஹபம் வஹலம் பி இப்னி ரசூலில்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகனாகிய பேர குழந்தையாக வரக்கூடிய ஹசனே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்றார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல அப்துல்லா இப்னு ஸுபைர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபி, அவரை பார்க்கின்ற பொழுதும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்பார்கள் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் இவரிடத்துல இஸ்லாமிய சமூகத்தில் இரண்டு பார்வை இருக்கிறது. ஒன்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, சுன்னத்துவத்தில் ஜமாஅத்தில் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பார்வை உண்டு. அதே போல் இந்த முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் ஷியாக்களுக்கு ஒரு பார்வை உண்டு. அதிகமாக ஒரு சஹாபியை பல சஹாபாக்களை திட்டுறாங்க, அப்படி திட்டக்கூடியவர்களை இந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷியாக்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு நபித்தோழர். ஆனால் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் சஹாபாக்களில் ஒரு சஹாபாக்களாக இருந்து எந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பை பெற்றார்கள் என்று சொன்னால், காத்திபுல் வஹி, வஹியை எழுதுவதற்கு கூட என்ன செய்தாங்க, ஏன்னா எழுத தெரியும், உம்மி சமூகம், படிக்க தெரியாத அந்த சமூகத்தில் எழுதவும் தெரியவும் படிக்கவும் தெரியும் கணிதமும் தெரியும் என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு வஹியை எழுதக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு மாபியார் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமிய படையிலே அதிகமான தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள், குறிப்பாக கடல் படையிலே தளபதியாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் புகாரியில் முஸ்லீம்லாம் நாம் பார்க்கலாம். உம்மு ஹராம் பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபி தோழி, அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், திடீரென்று என்ன செய்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்த வண்ணமாக விழித்தார்கள்.
அப்பொழுது நான் கேட்டேன், மா அல்லாஹ்க்க, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் சிரிக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உனாசும் மின் உம்மத்தி உரிதோ அலைய ஏற்கபூன ஹாதல் பஹர் அஹ்லர், இதோ இந்த கடலில் என் சமூகத்தை சார்ந்த சில மக்கள் பயணிப்பதை எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். என் சமூகத்தில் உள்ள மக்கள் கடலிலே பயணம் செய்வார்கள் என்ற காட்சி எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே உம்மு ஹராம் ரதியுல்லாஹு தஆலா நமக்கு விளங்கி கொண்டது, இது ஒரு இஸ்லாமிய படை, ஒரு போர் படை என்பதை விளங்கி கொண்டு சொன்னாங்க, ஃபதுல்லாஹ அஜி அய் யஜ்அலனி மின்ஹும், அல்லாஹ்வின் தூதரே, அந்த படைகளில் நானும் ஒருவராக இருப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று உம்மு ஹராம் சொன்னாங்க. அடுத்து மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கினாங்க, மீண்டும் எழுந்திருக்கின்ற பொழுது இதே வார்த்தையை சொன்னார்கள். நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்தி மினல் அவ்வலீன், அந்த படைகளில் முதன்மையாக இருப்பவர்களில் நீனும் ஒருவராக இருப்பாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உம்மு ஹராம் ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் என்னுடைய கணவன் உபாதத் இப்னு சாமித் என்று சொல்லக்கூடியவர் அந்த கணவனோடு நான் செய்தேன், போனேன், போய் அங்கே போர் நடைபெற்றது. அந்த போருக்கு தலைவதியாக முஆவியா ரதியல்லாஹு தஆலா தான், கடல்படை தலைவராக அவர்தான் இருந்தார்கள். அந்த போரில் இருந்து நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது சிரியாவிலே நாங்கள் இறங்குகிறோம். அனஸுல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பார்க்கிறோம். அப்போ சிரியாவில் அந்த படை இறங்குகிறது. சிரியாவில் அந்த படை இறங்குகின்ற பொழுது ஒரு வாகனத்தில் ஏறுவதற்காக உம்மு ஹராம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஏறுகின்றார்கள். அந்த வாகனம் அவர்களை கீழே வீழ்த்தி அந்த இடத்திலே ஷஹீதாக ஆகின்றார்கள். உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அப்போ அந்த படையிலும் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தான் தளபதியாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ஆறாவது ஹலீஃபா. தன்னுடைய ஆட்சி பதவி அவர்கள் ஏற்கின்ற பொழுது மக்கள்கிட்ட சொன்னாங்க, யா யுஹன்னாஸ், மக்களே, மா அனபி ஹைரிக்கும், உங்களில் நான் சிறந்தவன் அல்ல, ஒயின்னம் மின்கும் லமன் உங்க ஹைரும் மின்னி, குடிமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னை விட சிறந்தவர்களாக நினைச்சலாம் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஒலாக்கின் அசா அன்னகூன அன்ஃபக்கும் விலாயத்தன், என்றாலும் உங்களிலே நான் எதற்கு பதவியை நான் இப்பொழுது நான் பதவியை ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால், முழுமையாக பதவியை நான் தக்க வைத்து கொண்டு பதவியில் இருந்து உங்களுக்கு முழுமையாக பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், எதிரிகளுடைய விஷயத்தில் அவர்களில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பதவியை நான் வகிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய, அதாவது முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள், ஆரம்ப உரையிலே சொன்னார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல்லாவோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை முஸ்லீமில் பார்க்கிறோம். குன்ட் அலாபு மா அசிபியான், நான் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு தோழர்களோடு நான் செய்தேன் விளையாடு கொண்டிருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க என்பதை பார்த்து விட்டு நான் ஒரு கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். அப்படி ஒளிந்து கொண்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தேடி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உதுஉ இதஹப் உதுஉ இலா லி முஆவியா, அனசே, நீ சென்று முஆவியாவை என்னிடத்தில் அழைத்து வா என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், நான் முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பதற்காக வேண்டி சென்றேன், அவர் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், வரல. மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போய் உதுலி முஆவியா, முஆவியாவை என்ன கூட்டுவா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அனஸுல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, மீண்டும் போகிறாங்க, அப்போதும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக வராத காரணத்தினால் சொன்னாங்க, லா அஷ்ப அல்லாஹு பத்னஹு, அல்லாஹ் அவருடைய வயிறை நிரப்பாமல் ஆக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கூடுகின்ற பொழுது என் நிலையில் இருந்தாலும் என்ன செய்யணும், போகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கின்ற பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் சஹாபாக்கள் விட்டு விட்டு உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ உடனடியாக செல்லாத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, அஷ்பா அல்லாஹு பத்னஹு, அவர் அல்லாஹு அவருடைய வயிறை நிரப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாலும் கூட இது சாபம் அல்ல. ஏனென்று சொன்னால் முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸையும் பார்க்குறோம், இன்னமா அன பஷரும், நான் உங்களை போன்ற மனிதன், ஃபயுமா ரஜுல் மினல் முஸ்லிமீன சப்பப்துஹு அவு லஅன்துஹு அவு ஜலத்துஹு ஃபஜல்லஹா ஜகாத்தம் வரஹ்மா, முஸ்லீம்களில் நான் யாரை திட்டினாலும் யாரை சபித்தாலும் அது அவருக்கு அருள்தானே தவிர அது சாபம் அல்ல, அது அவருக்கு தூய்மைதானே தவிர அது அவருக்கு தொந்தரவல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற செய்தியும் முஸ்லீமில் பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தும் வரவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அதே போல்
இந்த முஆவியா ரதியல்லாஹு தஆலா சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியன் உஹ்தி பிஹி, இறைவா இவரை நேர்வழி பெற்றவராக ஆக்குவாயாக, இவரின் மூலமாக பிறருக்கு நேர்வழியை கொடுப்பாயாக என்று இந்த முஆவியா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல் முஸ்லீமில் இன்னொரு செய்தியும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவருடைய தந்தை அபு சுஃபியான், முஆவியா, தாய் ஹிந்து, மகன் யசீத், இவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. ஏன்னா அபு சுஃபியான், இவருடைய தந்தையும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தார். அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கலாம், கடுமையாக எதிர்த்தார். அப்போ எதிர்த்த அந்த சஹாபி தான் பிற்காலத்தில் நினைச்சதால் சஹாபியாக ஆனால், அதனால் நாம் நினைச்சிடறோம் அவர்களை பற்றி பேசக்கூடாது, வாயை அடைத்து கொள்ள வேண்டும். அப்போ சஹாபாக்களில் கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. முஸ்லீமில் ஹதீஸை பார்க்குறோம், அபு சுஃபியானை பார்த்து சஹாபாக்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்தினுடைய விரோதியாக கடுமையாக இருந்தார், மக்களுடைய மனதில் பதிந்து விட்டது. அப்போது அவர் பக்கத்தில் நினைச்ச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இதை பார்த்து ஒரு நாள் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் அபு சுஃபியான் சொல்கிறாங்க, யா நபி அல்லாஹ், சலாசுன், அல்லாஹ்வின் தூதரே, மூன்று விஷயங்கள் இருக்கிறது, அந்த மூன்றை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. அதை நீங்கள் எனக்கு தருவீர்களா, மூன்று விஷயங்களை நான் சொல்கிறேன், அதை எனக்கு நீங்கள் தருவீர்களா என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்றார்கள். அப்போ அபு சுஃபியான் சொல்கிறாங்க, இந்தி அஹ்சனுல் அரபி வ அஜ்மலுஹு உம்மு ஹபீபா பின்த் அபி சுஃபியான் உஸவ்விஜுகஹா, அல்லாஹ்வின் தூதரே, அரபுகளில் மிகச்சிறந்த பெண், அரபுகளிலே மிக அழகிய ஒரு பெண் அபு சுஃபியான், என்னுடைய மகள் உம்மு ஹபீபா இருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பெண்ணுக்கு ஆசைப்பட்டு திருமணம் முடித்தார்களா என்று சொன்னால் அது ஒரு சர்ச்சையாக என்ன செய்கிறாங்க, எதிரிகள் சொல்வார்கள். ஆனாலும் கூட வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அபு சுஃபியான் மிகப்பெரிய எதிரியாக அவருடைய ஒட்டுமொத்த குடும்பம் ஹிந்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈரலை குத்தி கொண்டு வாயால் துப்பியவர்கள் ஹிந்து வகுஷியை வைத்து. அப்போ அந்த அளவுக்கு வந்து மிக எதிரியாக இருந்தவர்கள். அப்போ அந்த எதிரியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறையும் அவருடைய பாலிசியும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது சொன்னால், எதிரிகளுடைய கோட்டையிலிருந்தே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள் உம்மு ஹபீபா. அப்புறம் எதிரிகளுடைய கோட்டையிலிருந்து ஒரு பெண்ணை தான் திருமணம் முடித்து கொண்ட காரணத்தினால் அங்கே உறவுகள் எப்படி மாறிவிட்டதுன்னு சொன்னால், எதிரிகளே முஸ்லீம்களாக மாறக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை சார்ந்தவர் தான். சொல்லுவாங்களா இல்லையா, நம்மூர் மாப்பிள்ள, நம்மூரில் பொண்ணு எடுத்தவர் அப்படின்னு ஒரு இறக்கம் வருமா இல்லையா, அந்த மாதிரி சிந்தனையோடு வரலாற்றிலே மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் உம்மு ஹபீபாவை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொன்னவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்றார். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முஆவியா, என்னுடைய மகன் முஆவியாவை, தஜாலுஹு காத்திபம் பைன எதை, உங்களுக்கு எழுத்தராக ஆக்கி கொள்ள வேண்டும், அதையும் நான் ஆசைப்படுகிறேன் என்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஆம் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நான் வத்தஅமுரூனி ஹத்தா உகாத்திலல் குஃபார ஹம கமா குந்து உகாத்திலல் முஸ்லிமீன், நான் ஒரு காஃபிராக இருந்து எந்த அளவுக்கு முஸ்லீம்களை கொண்டு தீர்த்தேனோ அதை போல நான் இஸ்லாத்தை ஏற்று பின்பும் அந்த காஃபிர்களை அதே போல கொள்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுக்கொட்டார்கள் அப்படிங்கிற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அபு சுஃபியான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முஆவியா அவருடைய அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சஹாபியை அனுப்பி சொல்கிறாங்க, மா மனாக்க அன் தசுப்பு அபா துராப், அபு துராப் என்று சொன்னால் அலி அல்லா தனானுக்கு பேர் சொல்கிறது. ஏன்னா வரலாறுனா எல்லாத்துக்கும் தூக்கம் வரும், அதனால தான் வரலாறே அதிகமாக பேசுவதில்லை. இருந்தாலும் கூட வரலாறு இந்த சமூகத்திடத்திலிருந்து மறந்து விடக்கூடாது, வரலாறு தெரிந்தே இருக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாறுகள். அப்போ அபு துராப் என்று சொன்னால் மண்ணின் தந்தை என்று அலி அல்லா தனாவுக்கு சொல்லப்படும். தன்னுடைய மனைவியோடு கோபித்து கொண்டு பள்ளிவாசலில் போய் உறங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார். அப்பொழுது அவருடைய ஆடை விலகி மண்ணில் படுத்து கிடந்தாங்க அலி அல்லா தரானு. அதனால தான் அண்டையிலிருந்து அவருக்கு அபு துராப், மண்ணின் தந்தை என்று பெயரடிக்கப்பட்டது. அப்போ அந்த சாதுட்ட முஆவியா சொல்கிறாங்க, இந்த அலியை நீ திட்டமாட்டாயா அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அமா தக்கர்த்த சலாசன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சாதுல்லாத்தனை சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் விட்டு விட்டு ஒரு போருக்கு போகிறாங்க.
அப்போ அல்லாஹ் தான சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி என்னை நியமித்து விட்டு நீங்கள் என்னை விட்டுவிட்டு செல்கின்றீர்களா என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமா அஸ்தர்லா அன் தகூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, அலியே மூசாவிடத்திலே ஹாரூனுக்கு என்ன மதிப்பு இருந்ததோ சிறப்பு இருந்ததோ அதை போல எனக்கும் உனக்கும் சிறப்பு இருப்பதை நீ விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர், அதே அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஹைபர் போரில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, லவுதி என்ன தகதன், நாளைக்கு ஹைபர் போர் முக்கியமான ஒரு போர், யூதர்களுடைய கோட்டையை உடைத்திருந்து வெற்றி பெற்ற அந்த போர், அந்த போருக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆளை அனுப்புகிறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, நாளைக்கு நான் ஒரு நபருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன். யார் தெரியுமா அவர்? அவர் யார் பட்டன் சொன்னால், யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை விரும்புகின்றனர், அதே போல அவரையும் அவரும் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நான் கொடியை கொடுப்பேன். சஹாபாக்கள் எல்லோரும் ஏங்கினார்கள், அந்த கொடி நமக்கு கிடைக்காதா, நாம இருக்கக்கூடாதாண்டு எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். மறுநாள் அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க, இந்த சபையிலே அலியே எங்கே என்றார்கள். அலியில் தான் வரல, மற்ற தோழர்கள் எல்லாம் சஹாபாக்களாக இருக்கிறாங்க. அலியே எங்கே என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்லப்படுது, அல்லாவின் தூதரே, அலி கண்மணியினால் வீட்டிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க, அலியை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய உமிழ் நீரால் அலியுடைய கண்ணை தடவி விட்டார்கள். உடனடியாக அவருக்கு கண் குணமானது. அல்லாவுடைய தூதர் அவருடைய கையிலே கொடியை கொடுத்து போய் அழைத்துட்டு வா அப்படின்னாங்க, போருக்கு போ அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அலியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிற, குல் தஆலவு நது அபனாஅக்கும் அபனாஅனா அபனாஅக்கும் ஒனிசாஅனா ஒனிசாஅக்கும், யூதர்களிடத்தில் முபாஹலா செய்வதற்கு தர்க்கம் செய்வதற்கு உங்களுடைய குடும்பங்களை அழைத்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அழைத்தார்கள், ஃபாத்திமாவை அழைத்தார்கள், ஹசன் ஹுசைனை எல்லாத்தையும் அழைத்து சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹாவுலாயி அஹ்லி, இறைவா இதுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். அலியை, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் எல்லாத்தையும் நினைச்சாங்க, ஒட்டு மொத்தமாக சேர்த்து அழைத்து சொன்னாங்க, இறைவா இதுதான் என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவரை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோது நான் விமர்சிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன் என்று அந்த சஹாபி விலகி கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்து முஆவியா அல்லாஹ் தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 78 என்ன செய்கிறாங்க, இறக்குறாங்க. அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா, அந்த சிரியாவுடைய தமஸ்கில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஆக இந்த வரலாறுகள் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஷியாக்களால் திட்டப்படக்கூடிய முக்கியமான ஒரு நபரில் இந்த மாவியாவும் அடங்குவார். ஏனென்று சொன்னால், அலி ரதியல்லாஹு தாலான் அவர்களுக்கு அவங்க நினைச்சாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் ஒரு மனக்கசப்பு, உஸ்மான் அல்லா தவர்களை கொண்டது யார் அப்படிங்கிறதுல அடுத்து நடந்த சிஃபின் யுத்தத்தில் அந்த ஜமல் போர் என்று சொல்லக்கூடிய அந்த போரில் இவங்கெல்லாம் நினச்சிடறாங்க, எதிரிகளாக நிற்கின்ற பொழுது அந்த மனக்கசப்பு அப்படியே இருக்கிறது. இதை வைத்து கொண்டு இன்றைக்கு இந்த சஹாபியை திட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர், சஹாபாக்கள் மனிதர்கள் தான், மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் அந்த சஹாபாக்களை விமர்சனம் செய்வதற்கு, அந்த சஹாபாக்களை திட்டுவதற்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த கையில் ஒரு பாதி அளவுக்கு நாம் உகதுமலை அளவுக்கு கொடுத்தாலும் நிகரே ஆகாது என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அவர்களிடத்தில் சில தவறுகள் இருக்கலாம். அந்த தவறுகளை வைத்து இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் கெட்டவர் என்று சொல்லி அவர்களை விமர்சனம் செய்வதற்கிற மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாவத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய ரிதா, ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் என்றைக்குமே தவறுகள் இருந்தாலும் கூட, அவருடைய வாழ்க்கையினுடைய பக்கங்களிலே சில சில கஷ்டங்கள், பல சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நாம் மறைத்து அவருடைய நன்மையான விஷயங்களை, நல்ல விஷயங்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர, என்று சொன்னால் ஒரு நேரத்தில் காஃபிராக இருந்தவர் தான் முஆவியா, ஒரு நேரத்தில் காஃபிராக இருந்தவர் தான் அபு சுஃபியான், பின்னாடி எப்படி ஆயிட்டாங்க, அது எல்லாம் அணுகும் வரது அணுகும் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால், எனவே அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. அவர்களை என்றைக்குமே நேசிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷன் தலா ஐக்கியல்வானா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் இயற்கையான மார்க்கம் என்று இன்றைக்கு பல கட்டங்களில் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சில தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்துருப்போம், ஒரு இஸ்லாமிய எதிரி, ஒரு RSS-காரன் இஸ்லாமிய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, அவர்களையும் மற்றவர்களை எரிப்பதை போல் எரிக்க வேண்டும் என்று ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சமூகத்தில், ஏன்னா டெய்லி ஓனாக விட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அவர்களுக்கு கல் எறிவது இந்த சமூகம்தான், அவர்களுக்கு ஆட்சி நடத்துவது, அவர்கள் காலத்தை தள்ளுவது எல்லாம் இந்த சமூகத்தை நோக்கியே தான் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை அறிவில்லாமல் அறிவுகட்டத்தனமாக மற்றவர்கள் எரிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி உலகத்தில் எங்கேயுமே இடம் இல்லை, குறிப்பாக சிட்டிகளில் நகரங்களில் இடம் பற்றாக்குறை காரணத்தினால் என்ன செய்யுங்க, முஸ்லீம்களுடைய பாடியையும் அவருடைய பிரேதத்தையும் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அடக்கம் செய்யக்கூடாது, எரிக்க தான் வேண்டும் என்று ஒரு விஷமத்தனமான ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்தை ஒரு ஷைத்தான் நினைக்க என்ன செய்ய வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்கின்ற போது என்ன சொல்லி காமிக்கிறான், ஃபக்கீம் வஜுஹக்கல் லித்தீனி ஹனீஃபா, நபியே இந்த தூய்மையான மார்க்கத்தின் பக்கம் உன்னுடைய முகத்தை திருப்பு, ஃபித்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இயற்கையான மார்க்கம், இயற்கை இந்த மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம், அப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், உன்னுடைய முகத்தை அதன் பக்கு திருப்பும் என்று சொல்கிறான். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், இஸ்லாமிய வாழ்க்கையை பொறுத்தவரையில், மனித பிறப்பிலும் சரி, மனித இறப்பிலும் சரி, அதனை அடக்கம் செய்வதிலும் சரி, எல்லாற்றிலுமே வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் உண்மையான சில தத்துவங்கள் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு பல அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள் இன்றைக்கு மனிதனுடைய உடலை எரிப்பது சிறந்ததா அடக்குவது சிறந்ததா என்று சொன்னால் அடக்குவது தான் சிறந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு முஸ்லீம்களும் அடக்கம் செய்கின்றார்கள், அதே போல நம்மை விட அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய கிறித்தவர்களும் அடக்கம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லறை எழுப்பிடுவாங்க. ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த கிரவுண்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த கிரவுண்டுக்கு தான் போகணும், இப்படியே இடத்தை தேர்வு செய்து கொண்டே போக வேண்டும். இட பற்றாக்குறை வருகின்ற பொழுது அங்கேயும் பிரச்சனை. சமீபத்தில் சென்னையில் அப்படிப்பட்ட சாந்தோம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அப்படி ஒரு பிரச்சனை வந்ததையும் நான் பார்த்துருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மையவாடியில் எத்தனை கபர்களை, எத்தனை ஜனாசாக்கர்களை உங்களுக்கு அடக்கம் பண்ணாலும் திரும்ப திரும்ப என்ன செய்யும், அழிந்துவிடும். அழிந்து விட்டு அந்த இடத்துல இன்னொரு ஜனாசாவுக்குன்னு நினைச்சு நம்ம மையத்தை கொண்டு நம்ம அடக்கம் செய்யலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. காரணம் என்ன, ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இயற்கை மார்க்கத்தில் என்றைக்குமே அது தத்துவங்களை சொல்லும். மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய, மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுது எல்லா சக்திகளையும் காற்றிடத்திலிருந்தும் மரத்திலிருந்தும் எல்லாத்தையும் பெறக்கூடிய இந்த மனிதன், அவன் அழிந்த பிறகு கூட அவனுடைய சக்தி பிறருக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, எரிப்பதை விட எரிப்பது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எரிக்கிறீங்கன்னு சொன்னால் எரிப்பதினால் இன்னும் இந்த பூமி வெப்பமடைந்து இந்த உலக மக்களுக்கு அது தீமையை தான் ஏற்படுத்துமே தவிர, பூமி சூடாகிவிடுமே தவிர எந்த நன்மையும் கிடையாது. மக்களுக்கு என்னது, மாசை ஏற்படுத்துகிறது, மக்களுக்கு அதனால் நோயை ஏற்படுத்துகிறது. எனவே எரிப்பதை விட அடக்கம் செய்வது சிறந்தது என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கலந்து என்ன செய்யுது, இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏதாவது தெளிக்க வேண்டும் என்று, எரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நீ செய்கிறான் சொல்கிறான். அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அப்போ அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கின்ற பொழுது இவ்வளவு நாட்களாக காட்டிடத்திலிருந்து, அதே போல் மரங்களிடத்திலிருந்து இயற்கைகளை வளங்களை பெற்ற இந்த மனிதன் இறந்த பிறகு கூட மரத்திற்கு இவன் என்ன செய்கிறான், உரமாக ஆகுகின்றான். இதுதான் தத்துவங்கள். அதான் நம்ம ஊரில் நிறைய பார்த்தீங்கன்னா கபுஸ்தானுக்கு பற்றி மரத்தை கொண்டு வச்சுருப்பாங்க, நல்ல பச்சை பசேன்னு வந்து அவர் நல்லவர்ன்றாங்க, அது தவறு. கபுரஸ்தான பக்கத்தில் ஒரு பச்சை பசே ரெண்டு மரம் வளர்கிறது என்று சொன்னால், ஆ நல்லடியார் எங்கள் வா எங்கள் அத்தா நல்லவர், அதனால தான் இது மரம் நல்லா வளருது. நல்லா வருது இல்லை, அந்த பாடி நல்ல பாடி, நல்ல உரம், மற்றது கொஞ்சம் உரத்தில் தன்மையில் கொஞ்சம் குறைந்தது. அப்போ அது காரணம் இல்லை. ஆக இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை பொறுத்தவரையில் சுழற்சி முறையில் மரத்தை இவன் பயனடைந்தான், அதே போல் இறந்த பிறகு கூட மரத்திற்கு இவன் செய்கிறான், பயன் கொடுக்கிறான். இதுதான் இஸ்லாமிய தத்துவம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது மின்ஹா கலக்னாக்கும் ஓ ஃபீஹா நுஈதுக்கும் ஓ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்த நோஹரா, இந்த மண்ணிலிருந்தே உங்களை படைத்தோம், வேறு எந்த உலோகமும் அல்ல. மனிதனுடைய பார்ட்ஸ், மனிதனுடைய முதல் மூலக்கூறு, அவனுடைய ஒரிஜினல் மண், இந்த மண்ணிலிருந்தே உங்களை படைத்தோம். ஓ ஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணிலே உங்களை நாம் மீட்டுவோம். ஓ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்த நோஹரா, நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற பொழுதும் இந்த மண்ணிலிருந்தே உங்களை நான் எழுப்புவோம் என்று
அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான் என்று சொன்னால் இந்த மூட சைத்தான்களுக்கு இது எங்கே புரியும்? இந்த அறிவு கட்ட மக்களுக்கு இது எங்கே புரியும்? அப்போ இவ்வளோ பெரிய தத்துவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இவன் இறந்தால் இவனை எரியூட்டாதீர்கள், அதனால் மக்களுக்கு நன்மை அல்ல என்பதை அல்லாஹ் ஜல்லேஷானஹு இந்த வசனத்தின் மூலமாக, அதிலிருந்தே படைத்தேன், மண்ணிலிருந்தே உங்களை மீட்டுவேன், மண்ணிலிருந்தே மீண்டும் எழுப்புவேன் என்ற அழகான ஒரு தத்துவத்தை சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், எதற்காக? இந்த சமூகத்தினுடைய மனிதன் ஒரு முஸ்லீம் இறந்தாலும் அவன் இந்த சமூகத்துக்கு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவனை அடக்கம் செய்யப்படுகிற தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்குமே இயற்கையான மார்க்கம், மண்ணுக்கேற்ற மார்க்கம், வளத்திற்கேற்ற மார்க்கம் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானத்தால் அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை கடைசி வரை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அல்வானாக. வாஹதான் அஹமதுல்லா அபிலமின். அஸ்லாம் வலைக்கம்.